வணக்கம் மக்களே, வெல்கம் டு பேச்சுலர்ஸ் கிருக்கல். இந்த வீடியோல நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுராயில புதுசா தந்திருக்க எஸ்பிஆர் சென்னை ஃபுட் கோர்ட்ன்ற இடத்துல தான் இருக்கும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சென்னை பெங்களூர் ஹைவேல தான் இருக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பரா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஃபன் ஜோன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கிட்ஸ் நிறைய பேர் ஃபேமிலிஸ் கூட வருவாங்க, அவங்க வந்து கிட்ஸ்க்காக ஃபன் ஜோன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. விஆர் கேமு அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. நிறைய ஷாப்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னா, நமக்கு ஷாப்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக லைட்டிங் செட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன கடைக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, மலபார் காம்போஸ் அப்புறம் ஸ்டிக் கார்னர்னு ரெண்டு கடை ஒன்றாவே இருந்துச்சு. அங்கே வந்து ஃபுல்லாகவே கேரளா டிஷ்ஷஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டதுக்கு, போத்தி பரோட்டா ஸ்பெஷல்னாங்க, அப்புறமா பீஃப் ஸ்டீக் பர்கர் ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க. பீஃப் ஸ்டீக் பர்கர், பீஃப் பர்கர் வந்து நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. சென்னையில் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல, மேபி கேரளாவில் அவைலபிளாக இருக்கும், சென்னையில் இருக்கலாமே எனக்கு தெரியல. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு போத்தி பரோட்டா ட்ரை பண்ணோம். போத்தி பரோட்டா வந்து நான் இதே மாதிரி தான் வந்துட்டு கிளி பரோட்டான்னு ஒன்று சாப்பிட்ருந்தேன். சேம் ரெண்டு பரோட்டாவில் வந்துட்டு சிக்கன் கிரேவி வச்சு வாழையில் மடித்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, அதே மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட் வந்து கிரேவி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. இந்த டிஷ்ஷுக்கு வந்து அது ஒர்த்து இல்லைன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பீஃப் பர்கர் ட்ரை பண்ணோம். பீஃப் பர்கர் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை, டேஸ்ட் வந்து சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. உள்ளே இருந்த டேங்கி பார்த்தீங்கன்னா குக்காவிலே என்னன்னு தெரியல, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, கடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் மீட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, பழைய மீட் மாதிரி இருக்குது. ஓரளவு கூட்டம் இல்லாதனால இப்போ பழைய மீட் யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பர்கர் வந்து காம்போ 300 போட்டிருந்தாங்க, ரேட்டுக்கு ஏற்ற டேஸ்ட்டும் இல்லை, ஓத்து இல்லைன்னு தான் சொல்லுவோம் ரெண்டுமே. போகர் சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் அப்படியே ஏஞ்சி பக்கத்து கடைக்கு வந்து உட்காந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட் அண்ட் சாட்ன்ற கடை, இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லி சாட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இங்கே அண்ணன்ட்ட வந்துட்டு என்னென்ன இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணன் வந்து புல்லட்டுன்ற ஒரு டிஷ்ஷு நல்லாயிருக்கும், அப்புறம் கார்ன் சீஸ் கனாப்ஸ் அப்படின்ற ஒரு டிஷ்ஷு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரெண்டுத்தையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுதான் வந்துட்டு புல்லட்டு, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சீஸ்லாம் மேலே போட்டு ரெண்டுமே ஆர்டர் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே கலர்ஃபுல்லாக சூப்பராக மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லி சீஸ் போட்டு அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறமா லேஸ்லேயே சாண்ட்விச் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. வெறும் லேஸ் சாப்பிட்ருப்போம், லேஸ்லேயே சாண்ட்விச்சா அப்படின்ட்டு அதுவும் ஆர்டர் பண்ணோம். அதுவுமே சீக்கிரமாகவே வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு கார்ன் சீஸ் கெனாப்ஸ் ட்ரை பண்ணேன். கார்ன் சீஸ் கெனாப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து வாயில் போடும்போது பானிபூரி வாயில் போடுற ஃபீல் வந்தது. அதுக்கப்புறமா தான் உள்ளே இருக்கிற ஸ்வீட் கார்ன்லாம் போட்ட ஸ்டஃபிங் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. மேலே சீஸ்லாம் போட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை, டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு புல்லட், இந்த சீஸ் புல்லட்டு டேஸ்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கரியில் வெஜ் ரோல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அது மேலே லேயர் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு ஸ்டஃபிங் வந்து உருளைக்கிழங்கு அந்த மாதிரி
மசாலா ஆட் பண்ணி ஸ்டஃபிங் போட்டிருந்தாங்க. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இதுவும் இங்க சாப்பிட்டதுலயே எனக்கு வந்து லேஸ் சாண்ட்விச் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டஃபிங்ல குக்கும்பர் எல்லாம் போட்டு கிரீமியா மேல சீஸோட எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இங்க வந்தீங்கன்னா இந்த கடையில கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் ட்ரைன்னு கூட சொல்லலாம். இங்க வந்து பிரைசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளா தான் இருக்கு, ரொம்பவே கம்மியான பிரைஸ் தான். இங்கே இருக்கிற அண்ணனும் ரொம்பவே சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க. இங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட்லேயே அந்த அண்ணன் மட்டும் தான் எங்களை நல்லா ட்ரீட் பண்ணுது. லாஸ்ட்டாக சாப்பிட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே சீஸ் போட்டு ரொம்ப வெயிட்டாக சாப்பிட்டனால ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஐஸ்பர்க்ன்ற ஜூஸ் ஹோல்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளூ மின்ட்டு ஒன்றும் பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக் ஒன்று ஆர்டர் பண்ணோம். அதை வாங்கி சாப்பிட்டோன்னா தான் அப்படியே சூப்பராக ரெஃப்ரெஷிங்காக பயங்கரமாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியே வரமோ என்ட்ரன்ஸில் பீடா கடை இருந்துச்சு. ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பீடாவும் வச்சுருந்தாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் பீடா இருக்கான்னு கேட்டோம், ஃபயர் பீடா இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஃபயர் பீடா ட்ரை பண்ணதில்லை அப்படின்ட்டு ஒரு ஃபயர் பீடா போட சொன்னோம். அண்ணன் ஃபுல்லாக செர்ரி எல்லா ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே வச்சுட்டு லாஸ்ட்டாக லைட்டு வச்சு ஃபயர் பண்ணி பீடாவை டைரெக்டாக வாய் உள்ளே போட்டார். அந்த பீடா வந்துட்டு சாப்பிடவே முடியல, வாய் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அந்த ஃபயருக்காக போட்ட கற்பூர தூள் மாதிரி ஏதோ ஃபைனலாக போடுவாங்க, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பீடாவோட டேஸ்ட்டே வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடுச்சு. நல்லா இல்லைன்னு கூட சொல்லலாம். 70 ருபீஸ் ஃபயர் பீடா சொன்னாங்க, அதுக்கு ஒர்த் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏதோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.